இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நன்மை செய்யணும், யாருக்கும் தீமை செய்யக்கூடாது அப்படின்னு வாழ்கிற பல மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த மனிதர்கள் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான டார்கெட்டாக இருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப ஈஸி டார்கெட்டாக இருப்பாங்க. யார் வேணாலும் அவங்கள ரொம்ப சுலபமாக காயப்படுத்திடுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க, எல்லாருக்குமே நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கர்ம பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம எது செஞ்சாலே அது நம்மளுக்கு திரும்ப வரும் அப்படின்ட்டு. ஆனால் இப்படி இருக்கிற மனிதர்கள், இந்த நல்ல மனிதர்கள் தங்களை தாமே எப்படி பாதுகாத்துக்கிறது, மற்றவங்ககிட்டருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பாம்பு ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த பாம்பை பார்த்திங்கன்னா ரொம்ப வயதான பாம்பு, அது யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட போய்கிட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கிற இந்த எலிகள் அப்புறம் தவளைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிராணிகளை இது வேட்டையாடி சாப்பிடும். அந்த சமயம் அது வேட்டையாடுறதுக்காக அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு முனிவர் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து தவமணிக்கிட்டு இருக்கிறத இந்த பாம்பு பார்க்குது. அவர் பார்த்த உடனே ஒரு பெரிய ஞானி நம்ம முன்னாடி இருக்கார், அவருக்கான மரியாதை நம்ம செலுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய்ட்டு அவருக்கு முன்னாடி வழங்கி நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த முனிவருமே கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தவர் இந்த பாம்பை பார்த்து ஒன்றும் பயப்படலை, என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாம்போட பாஷையில் அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பாம்புக்குமே ஆச்சரியம்தான், ஆனாலுமே இவர் எல்லாம் தெரிஞ்ச ஒரு முனிவர், அதனால் எல்லா மொழிகளும் இவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாம்புமே அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. ஐயா, என் வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டுருக்கு, ஆனால் என்னென்னா போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, இந்த ஜென்மத்தில் நான் பாம்பாக பிறந்துட்டேன், எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்கள், அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் வேறு ஏதாவது ஒரு பிறவி எடுக்கணும், இல்லைனா என்னுடைய பிறவிகளை இதோடு முடிஞ்சு போயிடணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்களேன், இந்த பாம்பாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு அந்த முனிவர்கிட்ட கேட்குது. உடனே அந்த முனிவருமே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ இந்த மறுபிறவி அப்படிங்கிறத நீ அடையக்கூடாது அப்படின்னா, அப்படி இல்லைன்னா உனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு பிறவி வேணும் அப்படின்னா, நீ இந்த ஜென்மத்தில் நீ யாரையும் துன்புறுத்தக்கூடாது, நீ எந்த ஒரு மனிதர்களையும் சரி, நீ வந்து உன்னுடைய இறையை தவிர மற்ற பிராணிகளை நீ வந்து கடிக்கவோ வேறு எதுவும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி துன்புறுத்தாமல் நீ வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உன்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்ச உடனே நீ அடுத்த பிறவியில் ஒரு நல்ல ஒரு ஜீவராசியாக பிறப்ப, அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த பாம்புக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அப்படியே ஆகட்டும் ஐயா, நான் இதுக்கப்புறம் யாரையுமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், யாரையும் நான் துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு மகிழ்ச்சியாக அப்படி கிளம்பி போய்கிட்டே இருக்குது. இப்போ என்னென்னா அந்த பாம்பு தான் யாரையுமே கடிக்க மாட்டேன்னு சொல்லிருச்சுல்ல, அந்த நம்பிக்கையில் மற்றவங்களும் யாரும் இந்த பாம்பை துன்புறுத்த மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ தான் அந்த பாம்பு வந்து யாரையும் துன்புறுத்த மாட்டேன், யாரையும் கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சு இல்லைங்களா. அதனால் அந்த பாம்புமே நம்பிக்கிட்டு இருக்குது, நாம் யாருக்கும் துன்பம் விளைக்கலைன்னா மற்றவங்களும் நமக்கு வந்து துன்பம் விளைக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அது மகிழ்ச்சியாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. இப்போ என்னென்னா அங்கே ஒரு கிரவுண்டில் ஒரு எலி ஒன்று போகிறத பார்க்குது. மற்ற மக்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இது கொஞ்சம் கூட இல்லாமல் அது பாட்டுக்கு அந்த எலியை தேடிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்குது. இப்போ இந்த பாம்பை பார்த்து அங்கே இருந்த ஒரு சில சிறுவர்கள்லாம் பாம்புன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பாம்பு எதையுமே சட்டை பண்ணாமல் ரொம்ப அமைதியாக போய்கிட்டே இருக்குது. இதை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே அங்கே இருக்கிற கற்களை எடுத்து அந்த பாம்பு மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேக வேகமாக கல் வந்து இந்த பாம்போட உடம்புல படுது. பட்ட உடனே பார்த்திங்கன்னா அங்கங்கே காயங்கள் ஏற்படுது, ரத்தம் வெளியே வருது. அந்த வலி தாங்க முடியாமல் அந்த பாம்பு வேகமாக போயிட்டு ஒரு பொந்துக்குள்ளே நுழைஞ்சிடுது. அந்த பொந்துக்குள்ளே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சிறுவர்கள்லாம் போனதுக்கப்புறம் நான் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இரவு நேரம் ஆயிடுச்சு. அப்படியே பொறுமையாக வெளியே வந்து எட்டி பார்க்குறது யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு, ஆனால் அங்கே யாருமே இல்லை. அப்படி கொஞ்சமாக நகர்ந்து அப்படியே காட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகுது. பார்த்திங்கன்னா அது உடம்புல அவ்வளோ காயங்கள் ஏற்பட்டுருச்சு, ரத்தம் வந்து அப்படியே ஒழுகிக்கிட்டு இருக்கு. பொறுமையாக அப்படியே நகர்ந்துக்கிட்டே காட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த முனிவர்கிட்ட போய் அந்த பாம்பு நிற்கிது. அதை பார்த்த உடனே முனிவர் வந்து, என்னப்பா என்னாச்சு, ஏன் உடம்புலாம் ரத்தமாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பாம்பு சொல்லுது, ஐயா நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி யாருக்கும் நான் துன்பம் இழைக்கக்கூடாது, அப்படி துன்பம் இழைக்காமல் இருந்தேன்னா கண்டிப்பாக அடுத்த பிறவி நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் நான் யாரையும் கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்திருக்கேன். அதன்படி நேற்று நான் வந்து ஊருக்குள்ளே போய்கிட்டு இருந்தேன்,
அங்கே போய்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து என்னை கல்லல்லே அடிச்சிட்டானுங்க. நான் அவங்கள எதுவுமே பயமுறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அமைதியாக போயிட்டேன். நான் அமைதியாக போகிறத வந்து அவங்க ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கிட்டு நிறைய பெரிய பெரிய கற்கள்லாம் எடுத்து என் மேலே போட்டுட்டாங்க, அதனால தான் இவ்வளோ காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. இந்த கேட்ட உடனே முனிவர் சொல்கிறாரு, என்னப்பா நான் சொன்னது உனக்கு சரியாக புரியலன்னு நினைக்கிறேன். நீ வந்து மற்றவங்களுக்கு துன்பம் இழைக்காத அப்படின்னு தான் சொன்னேன். உன்னுடைய பிறவி குணத்தை வந்து எப்பயும் காட்டக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. இதை கேட்ட உடனே பாம்புக்கு ஒன்றும் புரியலை. இல்லைங்கய்யா எனக்கு புரியல என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு முனிவர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ எப்போவுமே மற்றவங்க வந்து உன்னை துன்புறுத்த வந்தாங்கன்னா நீ பயமுறுத்தவில்லையா? ஒரு மாதிரி சீறிக்கிட்டு சத்தம் எழுப்பிக்கிட்டு பயமுறுத்தவில்லையா? அந்த பயமுறுத்துகிற குணம் வந்து உனக்கு பிறவியில் இருக்கிறது தான். இப்போ நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நீ அந்த பயமுறுத்துகிற குணத்தையெல்லாம் நீ விட்டுடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே. மற்றவங்க நீ கடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன், ஆனால் நீ பயமுறுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்கிறாரு. இப்போ அந்த பாம்பு கேட்குது, ஐயா நான் பயமுறுத்தினா அது வந்து மற்றவங்களை துன்புறுத்துகிற மாதிரி ஆகாதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அது கண்டிப்பாக துன்புறுத்துகிற மாதிரி ஆகாதுப்பா, இது வந்து உன்னுடைய தற்காப்புக்காக நீ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீ வந்து மற்றவங்களை கடிக்கலை அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க ஒன்று வந்து துன்புறுத்த மாட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு நீதியுமே இல்லை. மற்ற மனிதர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதனால் உன்னை நீ தற்காத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய பிறவி குணத்தை காட்டி தான் ஆகணும். அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்லி அனுப்பிவிடுறாரு. இப்போ இது கேட்ட உடனே இந்த பாம்புக்கு அப்போ தான் புரியுது, நாம் ஏன் நம்மளுடைய பிறவி குணத்தை விட்டு கொடுக்கணும், இதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுச்சு. இப்போது காட்டுக்குள்ளார ஒரு மரத்துக்கடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கு இந்த பாம்பு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே மாடு மேய்க்கிற நிறைய பேர் வராங்க. அந்த மாடு மேய்க்கிற சிறுவர்கள்லாம் இந்த பாம்பை பார்க்குறாங்க. இந்த பாம்பை பார்த்த உடனே எல்லோரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, பாம்பு பாம்புன்னு கத்துறாங்க. கத்துன சத்தம் கேட்டு இந்த பாம்புமே எழுந்து பார்க்குது. இப்போ என்னென்னா அவங்க எல்லாருமே கையில் கம்பு குச்சி எல்லாமே வச்சுருக்காங்க. உடனே அந்த பாம்பு அமைதியே இல்லாமல் வேகமாக சீர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு விதமாக சத்தம் எழுப்பின உடனே அங்கே இருக்க சிறுவர்கள் எல்லாருமே பயந்துட்டு அந்த மாட்டை எல்லாமே ஓட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்பையிலிருந்து அந்த பாம்பு யாரையுமே கடிக்கிறது கிடையாது, ஆனால் அதே சமயம் அதை பயமுறுத்துறதுமே நிறுத்தலை. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நாம் நல்லவங்களாக இருக்கலாம், அதுக்காக மற்ற எல்லாரையுமே நம்மக்கிட்ட நல்லவங்களாக இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். அதனால் எப்போவுமே உங்களை தற்காத்துக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை நீங்கள் கேடயமாக பயன்படுத்தி தான் ஆகணும். தேவைப்படுற இடத்துல நீங்கள் கோவப்பட்டு தான் ஆகணும். தேவைப்படுற இடத்துல நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி தான் ஆகணும். அப்படி பயன்படுத்தாமல் நான் எப்போவுமே நல்லவனாக தான் இருப்பேன், நான் எப்போவுமே மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியான டார்கெட்டாக மாறிடுவீங்க. அதனால் எல்லாருமே உங்களை வந்து ரொம்ப அதிகமாக துன்புறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இது மட்டும் ஞாபகம் வச்சிங்க, நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உங்களை தற்காத்துக்கிறதும் அந்தளவுக்கு முக்கியம்தான். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நீங்களை சுற்றியுமே ஒரு ஃபென்சிங் மாதிரி வச்சுக்கிட்டு யாராவது உங்களை தாக்க முற்பட்டாங்கன்னா கண்டிப்பாக திருப்பி தாக்குங்க. அப்படி தாக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸி டார்கெட்டாக மாறிடுவீங்க. அதிகப்படியாக மக்கள் வந்து உங்களை துன்புறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.